வணக்கம், நான் உங்க கார்த்திக். ஸோ ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மா ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிருக்காங்க அந்த ஒரு டைம்ல. ஸோ வெளியே போய்கிட்டு இருக்க டைம்ல வந்து அவங்க சொந்தக்காரர் குடுகுன்னு ஓடி வர்றாரு. ஸோ ஓடி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வீட்டில் வந்து ஒரு 17 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. ஸோ அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எங்க பொண்ணுக்கு என்ன ஆச்சு, நல்லா தானே இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப வீட்டில் இருக்க டோர்ஸ் எல்லாமே க்ளோஸ்ல இருக்கு. ஸோ அந்த பொண்ணோட ரூம்ல இருக்க ஜன்னல் முதல் கொண்டும் எல்லாமே வந்து சாத்தப்பட்ட நிலையில இருக்கு. பட் உள்ள தாப்பா போடல, உள்ள எந்த லைட்டுமே கிடையாது, ஃபுல்லா இருட்டா இருக்கு. ஏதோ ஒண்ணு தொங்கிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு விஷயம் வந்து தெரியுது. ஃபேன்ல இருந்து ஏதோ ஒன்று தொங்குது அப்படின்னு மட்டும் அவங்களுக்கு தெளிவா தெரியுது. ஸோ உள்ளக்க போயிட்டு பாக்குறாங்க. உள்ளக்க போய் பார்த்தப்பதான் தெரியுது தொங்கிக்கிட்டு இருக்கிறது வேற எதுவும் கிடையாது, அவங்களோட பொண்ணு அப்படிங்கிறது. அந்த பொண்ணுக்கு 17 வயசு ஆகுது. அந்த பொண்ணோட பேரு பொன் தரணி. அந்த பொண்ணுக்கு அப்படி என்னதான் ஆச்சு, 17 வயசுல தற்கொலைக்கு தூண்டுற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு என்ன ஒரு அநீதி நடந்துச்சு அப்படிங்கறத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க. சின்மை வித்யாலயா அப்படிங்கிற பள்ளியில தான் இந்த பொண்ணு வந்து கிட்டத்தட்ட வந்து தன்னோட ஸ்கூலிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே அந்த ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்படி படிச்சுக்கிட்டே இருக்க இந்த சமயத்துல வந்து அவங்க வந்து 10th இருந்து 11th போறாங்க. ஸோ இப்படி 11th போற அந்த டைம்ல வந்து ஒரு பிசிக்ஸ் சார் அவங்களுக்கு வந்து இருக்காரு. ஸோ அந்த பொண்ணு வந்து இப்போ 11th படிச்சுட்டு இருக்காங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிசிக்ஸ் சார் ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் பேர் வந்து சக்கரவர்த்தி அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இந்த சக்கரவர்த்தி வந்து ஒரு சில விஷயங்களுக்காக அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கண்டிப்பாக ஒரு சில டைம்ல பேசி ஆக வேண்டிய நிலைமை வருந்தாங்க. ஸோ டீச்சராக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தே ஆக வேண்டிய நிலைமை இருக்க தான் செய்யும். ஸோ அப்படி இருக்க டைம்ல அந்த பொண்ணுக்கிட்ட இவரும் பேசிட்டு இருந்திருக்காரு. ஸோ பேசுறோம்னா நார்மலாக தான் அந்த பொண்ணு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்திருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து இவர் பேசுறது ஏதோ கொஞ்சம் தப்பாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணிருக்கு. பட் அந்த பொண்ணு பேசாத எடுத்துக்காம அப்படியே வந்து நார்மலாக போயிட்டு இருந்திருக்கு. ஸோ எல்லாம் போயிட்டு ஸோ இந்த கொரோனா டைம்ல கண்டிப்பாக வந்து லாக்டவுன்ல இருந்தப்ப எல்லாருக்குமே ஆன்லைன் கிளாஸ் நடத்திட்டு இருந்தாங்க அப்படிதானே. ஸோ ஆன்லைன் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருந்த அந்த ஒரு சமயத்துல ஒரு சில விஷயங்களை வந்து கண்டிப்பா குரூப் ஃபார்ம் பண்றது, அதுக்கடுத்து இன்னும் சில விஷயங்கள் நிறைய பேர் கான்சன்ட்ரேட் பண்ண நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பா ஃபோன் வாங்க வேண்டிய நிலைமைக்கும் தள்ளப்பட்டாங்க. அப்படி தள்ளப்பட்ட நிலைமையில நிறைய பேர் அதை அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த பிசிக்ஸ் சார் ஒரு நாள் வந்து அவங்க அப்பா வர லேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை போயிட்டு டிரா பண்ணிருக்காரு. அவங்க வீட்டை டிரா பண்ணிருக்காரு. வீட்டுலனா வீடு கிடையாது, வீட்லயும் ஒரு நாளுக்கு டிராப் பண்ணிருக்காரு. அதாவது வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி. அப்பயே அந்த பொண்ணு வந்து நீங்க ஏன் என்ன மாதிரி டிராப் பண்றீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு தடவை சொல்லியிருக்கேன். இன்னொரு நாள் வந்து அவங்க அப்பா வர லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வீட்டு பக்கத்துல வந்து நடந்து வந்துருக்கா. அந்த பொண்ணை ஸ்கூலுக்கும் கூட்டு வந்திருக்காரு. அவருக்கு 31 வயசு. ஸோ அந்த பொண்ணை ஸ்கூலுக்கும் கூட்டிட்டு வந்திருக்காரு. இப்படியே இவரோட சில விஷயங்கள் வந்து போய்கிட்டே இருக்கு. அப்படியே அந்த பொண்ணு மேல ஏதோ ஒரு ஆசை இருக்கு அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு லைட்டா ஸ்பார்க் ஆகுது. அந்த பொண்ணு அந்த விஷயமா எடுத்துக்கல, பெரிய விஷயமா அதை எடுத்துக்கல. ஸோ ஒரு நாள் இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ் நடக்கிறப்ப குரூப்ல நம்பர் அந்த பொண்ணு நம்பர் ஈஸியாக எடுத்துறாரு. ஸோ நம்பரை எடுத்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ மெசேஜ் பண்றாரு. அந்த பொண்ணு நார்மலாக ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி போய்கிட்டு இருக்க அந்த சமயத்துல ஒரு நாள் இந்த பொண்ணுக்காகவே நிறைய டைம் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிருக்காரு, டியூஷன்ஸ் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அவங்க வீட்லேயும் சரி, மிச்ச சில இடங்கள்லையும் சரி. ஸோ 11th அப்படிங்கிறதுனால பப்ளிக் எக்ஸாம் வேறு டைம் வச்சிட்டாங்க. அதனால நீங்க நிறைய விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டியதுக்காக டியூஷன் வச்சாலும் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாலும் எதுக்காக ஏன் கேட்கறதுக்கு வீட்லேயும் இது கிடையாது, எதுவுமே பண்ண மாட்டாங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும் போது வந்து ஒரு நாள் ஆடிட்டோரியத்துக்கு கூப்பிடுறாரு அந்த பொண்ணை. ஸோ அந்த நீங்க வந்து ஆடிட்டோரியத்துக்கு வந்து பார்த்துட்டு போக ஒன்று சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கணும் கூப்பிடாரு. அப்படி பேச கூப்பிட்டப்ப அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சியும் பண்ணியிருக்காரு, தப்பாவும் நடந்துகிட்டு இருந்திருக்காரு. அந்த பொண்ணு அபியூஸும் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்த ரொம்ப நாளா யார்கிட்டயுமே சொல்ல முடியாம அந்த பொண்ணு தான் மனசுக்குள்ளேயே வச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. எதுவுமே பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து போயிட்டு அப்பதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஓபன் பண்றாங்க. இந்த விஷயம் வந்து ஏப்ரல் மாசம் நடந்திருக்கு, எல்லாமே இந்த வருஷம் தான். ஸோ ஏப்ரல் மாசம் நடந்திருக்கு. ஏப்ரல் மாசம் நடந்தப்ப இவங்க வந்து இந்த விஷயத்தை ஓபன் பண்றதுக்கு ஒரு 2 மாசம் வந்து ஆயிரம் 2 மாசம் எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து போயிட்டு எல்லாருக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்பதான் முதல் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்றாங்க. ஸோ ஆனா ஹெச்எம் கிட்ட முன்னாடி சொல்லியிருக்காங்க, அவங்களோட பிரின்சிபல் கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க பிரின்சிபல் பேர் வந்து ஜெயலட்சுமி. ஸோ அவங்க கிட்ட போய் சொன்னப்ப வந்து நார்மலாக நடக்கிறது தானே அப்படின்னு, நார்மலாக நடக்கிற விஷயமா இது அப்படின்னு நம்ம யோசிக்கிறாங்க. அவங்க சிம்பிளா பஸ்ல யாராவது ஒன்று உரசனா உரசிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் வேற மாதிரி ஆயிடுச்சு, டிப்ரெஸ்ட் ஆயிருக்கு அந்த பொண்ணு. கண்டிப்பாக ஆகதான் செய்யும் யாருக்காக இருந்தாலும். இதுக்காக தான் நீங்க உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் முதல்ல ஒழுங்கா வீட்டில் சொல்லுங்க. வீட்டில் சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த இடத்துல என்ன பண்றதுங்கிற ஒரு குழப்பமும் போகும், சொல்லாம இருக்குமேங்கிற மனக்கவலையும் போகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. வீட்டு உங்களுக்கு ஒரு பயங்கர தெளிவா இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி சில பிரச்சனைகள் உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா எதுக்கும் யாருக்கும் பயப்படாம வீட்டுக்கு போய் தைரியமா நீங்க சொல்லலாம்.
சோ அதுக்கடுத்து அந்த பொண்ணு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி சொன்னது அப்புறம் ஹெச்எம்மோட பேச்சு கேட்டு ரொம்ப அப்செட் ஆயிருக்கு. அப்செட் ஆகினதுக்கு அப்புறம் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிருக்கா, அப்ப சொந்தக்கார பையன் ஒருத்தவங்களை கால் பண்ணி சொல்லியிருக்கு இந்த மாதிரி ஒரு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீ யார்ட்டையும் சொல்லிக்காத, எனக்கு எட்ட சொல்லணும்னு தோணுச்சாதான் நான் சொல்றேன், அந்த மாதிரி தப்பா இங்க அவர் நடந்துகிட்டாரு அப்படின்னு இந்த பொண்ணு வந்து தன்னோட எந்த விதமான சில விஷயங்கள்லையுமே கான்சென்ட் பண்ண முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. அவ்வளோ அப்செட்டா இருக்காங்க இவங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல்ல இருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, சில மாசங்கள் கழிச்சு நான் இல்ல எனக்கு ஸ்கூல் பிடிக்கல, நான் அதுல இருந்து வெளியே வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரி ஓகே அப்படின்ட்டு, உன் விருப்பம் தான் எங்க விருப்பம்ங்கிறது அதுக்கு ஏத்த மாதிரி அங்க இருந்து முடிஞ்ச உடனே நாங்க போய் வேற ஸ்கூல் மாத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க போய் பேரண்ட்ஸ் சொன்ன உடனே லெவன்த் படிக்கிற ஒரு பொண்ணு, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டை யாரும் டக்குனா எடுத்து டிசி கொடுத்துட மாட்டாங்க, நீ வேற ஸ்கூல்ல படிச்சுக்க அப்படின்ட்டு. ஆனா இந்த பிரச்சனை தெரிஞ்ச உடனே எப்படியாவது வந்து இந்த பொண்ணை வெளியே அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிரின்சிபலும் ரெண்டே நல்ல டிசி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க, நீங்க வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த பொண்ணுக்கு என்ன பண்றதே தெரியல. பட் தொடர்ந்து இந்த சில விஷயங்கள், இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அந்த பொண்ணு ஆண்கள் நடந்துகிட்டே இருக்கு. அதாவது அந்த பிசிக்ஸ் சார் மேலும் மேலும் டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஸோ அப்படி டார்ச்சர் பண்ண அந்த சக்கரவர்த்தி, அந்த வருண் சக்கரவர்த்தியோட பேரு, சாரி மிதுன் சக்கரவர்த்தி, அந்த மிதுன் சக்கரவர்த்தியை வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்ல எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற டைம்ல, இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாதுப்பா, என்னால வந்து இதுக்கு மேலையும் யாரையும் போராட முடியாதுங்கிறதுனால ஒரு ரொம்ப மோசமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, அதுதான் சூசைட். ஸோ ஒரு பேப்பர்ல இன்னும் ரெண்டு பேரோட பேரு, யாரோடய உங்க ஃப்ரெண்டாவது யாருன்னு தெரியல, அவங்களோட அப்பா பேரு அண்ட் வந்து ரித்து அப்படின்னு சொல்ற ஒரு தாத்தா பேரு, அதுக்கப்புறம் இந்த பிசிக்ஸ் சார் போட்டு பக்கத்து ஒரு கேவலமான கெட்ட வார்த்தை, ஸோ அதையும் போட்டு வச்சுக்கிட்டு இவங்க யாரையும் சும்மா விடாதீங்க, யாரையும் சும்மா மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவங்க தூக்குல தொங்கியிருக்காங்க. அந்த தூக்குல தொங்குறதுக்கு முன்னாடி அவங்களோட சொந்தக்கார பையன் ஒருத்தவங்க கொஞ்சம் க்ளோஸா இருப்பாங்க போல, ஸோ ஒரு ஃப்ரெண்டா அந்த மாதிரிதான் இருப்பாங்க கண்டிப்பா. ஸோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, அந்த பையன் வந்து ஒர்க்ல இருந்தனால அந்த போன் அவரால் பிக் பண்ண முடியல. ஸோ அப்படி எடுக்காத காரணத்தினால அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னே தெரியலையே அப்படின்ற ஒரு ஏக்கமும் அந்த பையனோட மனசுக்குள்ளையும், தான் இறந்து போற வரைக்கும், அதாவது தன்னோட வாழ்க்கை முடிகிற வரைக்கும் அந்த பையனுக்குள்ள அந்த ஏக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கும், என்ன சொல்ல வந்திருப்பா எனக்கு என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல வந்திருக்கப்ப அந்த பையனும் போனை எடுக்கல. அண்ட் அவர் விடுவிருந்து வீட்டுக்கு வந்து பார்த்தப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சு, அண்ட் அந்த பொண்ணும் தொங்கிட்டு இருந்திருக்காங்க தூக்கல. ஸோ இந்த குறிப்பிட்ட விஷயம் இப்ப பயங்கரமா அந்த ஃபேமஸ் ஆகி, ஃபேமஸ் அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு தப்பான விஷயம், ஒரு போராட்டமாக மாறிடுச்சு இந்த ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயம் வந்து பயங்கர ஒரு மிகப்பெரிய போராட்டமாக மாறி எல்லாருக்கும் நீதி வேணும், அண்ட் எல்லா விஷயத்துலையுமே எல்லாரும் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அந்த வாத்தியாருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, போக்சோ சட்டத்துக்கு கீழே அந்த செக்ஷுவல் அபியூஸ் கீழையும் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி அவரை அப்பா வந்து கிட்டத்தட்ட அவருக்கான லீகலாக என்னென்ன விஷயங்கள் அவரை மூவ் பண்ணணும் அவர் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் தனியாக இருந்த ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, அந்த ரெண்டு பேரையும் கூட வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் தனியாக நிறைய பேர் இந்த ஒரு ப்ரொட்டஸ்டையும் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்டிஸ் ஃபார் கொந்தரணி அப்படிங்கிற ஹேஷ்டாகும் ட்விட்டர்ல பயங்கர ஃபேமஸா போயிட்டு இருந்திருக்கு. ஸோ பயங்கர ட்ரெண்டிங்காகவும் ஆக்கி விட்டு இருந்திருக்காங்க. அதை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பார்த்தோம், நம்ம பிஎஸ்டிபி இஷ்யூ வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஏதோ ஒரு சில விஷயங்கள் தப்பா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்துருந்துச்சு. அண்ட் தொடர்ந்து இன்னும் பல விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. அதனால இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஒரு ஸ்டூடெண்டா ஒரு பொண்ணா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது நடக்கக்கூடாத சில விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்குதுன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாலே போயிட்டு உங்க வீட்டில் சொல்லுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. சொன்னா படிப்பு நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க, கண்டிப்பா யாரும் படிப்பு நிப்பாட்ட மாட்டாங்க. அதனால நீங்க தைரியமா போய் உங்க வீட்டில் இந்த மாதிரி சில விஷயங்களை ஓபன் பண்ணி பேசுனீங்க அப்படின்னால உங்களுக்கான விஷயம் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதனால எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உங்க வீட்டில் உங்க அண்ணன்கிட்டயோ உங்க அக்கா கிட்டயோ அப்பா அம்மா கிட்ட பேச முடியல அப்படின்னா கூட வந்து நிறைய பேர் வந்து இப்ப அக்கா தங்கச்சியா இருப்பீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி கூட நீங்க ஷேர் பண்ணலாம். எல்லாமே முடியல அப்படின்னா வீட்டுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள், உங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க பட் வீட்டுக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க, இந்த மாதிரி ஷேர் பண்ணுங்க. இவ்வளவு சுத்தி உழைக்கிறதுக்கு ஆக்சுவலா தேவையே கிடையாது, நீங்க டைரக்டா உங்க அப்பா கிட்டே இப்ப சொல்லலாம் இந்த விஷயத்த. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க அப்பா கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அப்பா தண்டிகளும் எல்லா ஆக்சன்ஸையுமே இப்ப வந்து எடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா மறுபடியும் இந்த மாதிரி சில விஷயங்கள் ரிப்பீட் ஆக கூடாதுன்னா உங்களுக்கு நடக்கிற விஷயங்களை நீங்க இது பண்ணும். அண்ட் இது இல்லாம வந்து போலீஸ்க்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, கொஞ்சம் வந்து சைலண்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கு, அதாவது மிச்ச சில விஷயங்கள்ல வந்து கண்டிப்பா சில பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் விசாரிச்சோம் அப்படின்னா மேலும் பல உண்மைகள் வெளியே வரலாம். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். அண்ட் இன்னையோட இந்த ஒரு விஷயம் வந்து முடியுது. ஸோ மறுபடியும் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு நடக்க போகிற பிரச்சனையை வீட்டில் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ இந்த ஒரு வீடியோ அவ்வளோ தான், நான் இப்போ கிளம்புறேன் பட் கண்டிப்பாக திருப்பி வருவேன், நான் திரும்பி வர வரைக்கும் அன்டில் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் கார்த்திக்.